ஹலோ நண்பர்களே, குவைத்தில் இருக்கக்கூடிய நண்பர்கள் ரொம்பவே கவனமாக இருங்க. இப்போ நீங்கள் வீடியோவில் பார்த்துக்கிட்டு இருக்கக்கூடிய காட்சிகள் எல்லாமே பார்த்தீங்கன்னா ரொம்பவே பயத்தையும் அதிர்ச்சியையும் வந்து ஏற்படுத்தலாம். என்னடா குவைத்தில் இந்த மாதிரியெல்லாம் நடக்குமா, அந்த மாதிரியான ஒரு சம்பவத்தை நேற்று வந்து நிகழ்த்தியிருக்காங்க. இது என்ன அப்படிங்கிறத வந்து பார்ப்போம். வீடியோ பார்க்குறவங்க கடைசி வரைக்கும் பாருங்கள், ஒரு சில முக்கியமான தகவல்களும் வந்து இருக்குது. ஃபஸ்ட்டு நம்முடைய சேனலை பார்த்துக்கிட்டு இருக்கக்கூடிய வியூவர்ஸ்க்கும் சப்ஸ்கிரைபர்ஸ்க்கும் ஒரு முக்கியமான வேண்டுகோள், அதே போல் ஒரு அப்டேட்டும் வந்து கொடுக்குறோம். நம்முடைய சேனல் பார்த்திங்கன்னா முழுக்க முழுக்க குவைத்தினுடைய செய்திகளை மட்டுமே வந்து வெளியிடக்கூடிய ஒரு செய்தி சேனல். நம்முடைய தமிழ் நண்பர்களுக்கும் இந்தியர்களுக்கும் அதிக அளவில் உதவிகளை கொடுக்கணும் அப்படிங்கிறதுக்காகவே வந்து உருவாக்கப்பட்டிருக்கு. இதில் வரக்கூடிய கண்டென்ட் எல்லாமே பார்த்திங்கன்னா உள்ளே இருக்கக்கூடிய வீடியோவினுடைய தகவலுக்கு ஏற்றவாறு தான் தலைப்பு எல்லாமே வந்து அமையும். கொஞ்சம் ஹார்ஷாகவும் நிறைய பயமுறுத்துகிற மாதிரியும் வந்து இந்த தலைப்புகள்லாம் வைக்கிறீங்க அப்படின்ட்டு நிறைய நண்பர்கள் வந்து கம்ப்ளைண்ட் பண்ணுறீங்க. குவைத்தை பொறுத்த வரைக்கும் இந்த மாதிரியான தலைப்புகள் மட்டும்தான் நம்முடைய தமிழ் சமூகத்திற்கு வந்து கொண்டு போய் சேர்க்கக்கூடிய ஒரு தளமாக வந்து இருக்குது. அதனால தான் நம்முடைய சேனலில் இந்த மாதிரியான தலைப்புகள் வந்து வைக்கப்படுது. கொஞ்சம் ஆதரவு கொடுங்க, வீடியோவை பார்த்துட்டு இந்த மாதிரி இருக்குது அந்த மாதிரி இருக்குது அப்படின்ட்டு நீங்கள் கமெண்ட்ஸ் பண்ணுறது ரொம்பவே ஆரோக்கியமானதாக இருந்தாலும் நண்பர்கள் வந்து குவைத்தில் இருக்கக்கூடிய நண்பர்களுக்கு வீடியோக்களை வந்து கொண்டு போய் சேர்க்கணும் அப்படின்னா இது வந்து அவசியமான ஒன்றாக இருக்கிறதால தான் அந்த மாதிரியான தலைப்புகள் வந்து வைக்கப்படுது. ஸோ நம்முடைய சேனல் மூலமாக யாராவது வந்து மனதை காயப்படுத்தியிருந்தாலோ கட்டாயம் வந்து மன்னிச்சிருங்க. வரக்கூடிய நாட்களில் அதை திருத்துவதற்கான வழிகளை வந்து பார்க்குறோம். ஆனால் தலைப்பை பொறுத்த வரைக்கும் கொஞ்சம் ஒத்துழைப்பு கொடுங்க. அடுத்ததாக இப்போ நீங்கள் வீடியோவில் பார்த்துக்கிட்டு இருக்கக்கூடிய காட்சிகளை பொறுத்த வரைக்கும் குவைத்தினுடைய ஹவல்லியில் இருக்கக்கூடிய ஒரு ரெஸ்டாரண்ட்டில் பார்த்தீங்கன்னா ஒரு சில நண்பர்கள் வந்து சேர்ந்து அங்கே சாப்பிட வந்திருந்தாங்க. அந்த இடத்துல மிகப்பெரிய அளவில் வந்து தகராறு ஏற்பட்டிருக்கு. தகராறு ஏற்பட்டதுமே ஒரு தரப்பினர் வந்து வெளியே போயிட்டு ஆளை கூட்டிகிட்டு வந்து, அதாவது குவைத்திகள் தான் இவங்க எல்லாருமே பார்த்தீங்கன்னா குவைத்திகள் தான், ஆளை கூட்டிகிட்டு வந்திருக்காங்க. அவங்க எல்லார்ட்டையுமே வந்து கத்திகளும் அவர்களை வந்து தாக்கக்கூடிய ஆயுதங்களும் வந்து கையில் இருந்திருக்கு. இது வந்து சிசிடிவி ஃபுட்டேஜாக வந்து முழுமையாக பதிவிட்டு அந்த வீடியோ வந்து உள்துறை அமைச்சகத்துக்கு வந்து அனுப்பப்பட்டதுமே உள்துறை அமைச்சகம் இதில் இருக்கக்கூடிய அனைவரையுமே கைது செய்வதற்கான நடவடிக்கைகளை வந்து எடுத்து வராங்க. இங்கே இருந்த எல்லாருக்குமே வந்து ஒரு பயம், அந்த ரெஸ்டாரண்ட்டில் சாப்பிட வந்திருக்கிறவங்களுக்கு எந்த அளவிற்கு பயம் ஏற்பட்டிருக்கும் அப்படிங்கிறத வந்து உணர்வுபூர்வமாக அந்த இருந்த இடத்துல இருந்தவங்களுக்கு தான் வந்து தெரியும். ஒரு குவைத்தியே மிகப்பெரிய அளவில் வந்து பயந்து உள்துறை அமைச்சகத்திற்கு வந்து உடனடியாக வந்து ஃபோன் அடித்து இந்த மாதிரி சம்பவத்தை சொல்லியிருக்காங்க. அந்த அளவிற்கு அந்த இடத்துல வந்து சம்பவம் வந்து நடந்திருக்கு. கத்தி கூர்மையான ஆயுதங்களை கொண்டு வந்து தாக்கக்கூடிய செயல்முறைகள் தற்பொழுது குவைத் முழுவதுமே அதிக அளவில் நடந்துகிட்டு இருக்கு அப்படின்ட்டு குவைத்தினோட உள்துறை அமைச்சகம் வந்து அனைத்து நபர்களுக்குமே எச்சரிக்கை விடுத்திருக்காங்க. குவைத் ஒரு சேஃபான நாடு அப்படிங்கிறது எல்லா வெளிநாட்டவர்களுக்குமே வந்து தெரியும். நம்ம எந்த அளவிற்கு ஃப்ரீடமாக இருக்கோம் அப்படிங்கிறது இந்த மாதிரியான சம்பவங்கள் குவைத்தில் வசிப்பதற்கு ஒரு மிகப்பெரிய அச்சுறுத்தலை வந்து ஏற்படுத்தும் அப்படின்ட்டு குவைத்தினுடைய உள்துறை அமைச்சகம் வந்து தெரிவிச்சிருக்காங்க. குவைத்திகளுக்கு மிகப்பெரிய அளவு வார்னிங்கை கொடுத்துருக்காங்க. இந்த மாதிரியான சண்டைகளில் ஈடுபடக்கூடியவங்களுக்கு கடுமையான தண்டனை வழங்கப்படும் அப்படின்ட்டு எச்சரிச்சிருக்காங்க. இந்த மாதிரியான நபர்களுக்கு என்ன தண்டனை கொடுக்கலாம் அப்படிங்கிற உங்களுடைய கருத்துக்களை பதிவு பண்ணுங்கள். வீடியோ மறக்காமல் லைக் பண்ணிவிட்டு சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.